பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இரையாற்றின் மனிதர்களே, அறிவைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார் அன்பில் நினைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இரையாற்றின் மனிதர்களே, அறிவைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார் அன்பில் நினைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? ஒற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலி ஒற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, நமக்கொரு நெறியுண்டு, இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள், எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள். இரையாற்றின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இரையழைக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. இன்று புனிதவாடன் என்னும் விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதவாடன் பல இறை பாட்டு உண்மைகளை நமக்கு வெளிக்காட்டுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதுதான் அழைத்த சீடர்களுக்கு மீண்டும் பணி செய்ய அதிகாரம் கொடுத்து குருத்துவ விழாவை நிரூபிக்கிறது. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று கூறி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனி மனிதரல்ல, மாறாக மற்றவரை அன்பு செய்ய கடமைப்பட்டவன் என்பதை கூறுகிறது. சீடர்களின் கால்களை கழுவும் மூலம் இயேசுவை முன்மாதிரியாக காட்டி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பணிபுரிய அழைக்கப்படுகின்றான் என்பதை நிரூபிக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இது என் உடல், எனது இரத்தம் என்று இயேசு பகிர்ந்தளித்த போது அவர் தம்மையே மானிட சமுதாயத்திற்கு பகிர்ந்தளித்த பேரன்பை வெளிக்காட்டுகிறது. எனவே நற்கருணை, குருத்துவம், சேவை மூன்றும் இணைந்து செல்கின்றது என்பதை உணர்த்தவர்களாக இப்பள்ளியில் பங்கேற்று பிறன்பு பணியில் ஈடுபடுவோம். இன்றைய வழிபாடானது நான்கு பகுதிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. வார்த்தை வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, நற்கருணை பவனி. இவற்றை தியானித்தவர்களாய் இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் ஆண்டவரின் இராவுணவு திருவிழாவை, திருப்பலியை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்று இறைவன் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளையும்
அவர் அன்பு கட்டளையை நமக்கு கொடுத்த அந்த நாளையும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு திருவிருந்தாக அளித்த பெருமகிழ்வான நாளையும் நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே இந்த நாளில் குறிப்பாக நம்முடைய குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தவும் அவர்கள் வழியாய் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தவும் இறை ஆசிரை அவர்களுக்காக வேண்டுவோம். இறைவன் தருகின்ற அந்த அன்பு கட்டளையை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்விலே ஏற்று நாம் இறைவனின் அன்பு மக்களாக வாழ வரம்பேண்டி இத்திருப்பலியிலே பங்கேற்போம். ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு விருந்தாக அளிக்கின்றார். நானே உயிர் தரும் உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா வைரஸ் பரவி பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி நம்முடைய உயிரை இழந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். அவரை உண்கின்ற, அவரை விசுவசிக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் அவரால் வாழ்வு பெறும்படியாக, அவரை உண்டு அவருடைய இரத்தத்தை பருகுகின்ற ஒவ்வொருவரும் நிலையான வாழ்வை பெறும்படியாக இத்திருப்பலியிலே நாம் ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். இறை அன்புக்கு எதிராகவும் இறைவனின் திருவுடல் திரு இரத்தத்திற்கு எதிராகவும் நாம் செய்திருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆராதிக்கு
இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் பாஸ்கா இரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை திருவார்த்தைகள் 1 8 முடிய மற்றும் 11 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையானது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் இம்மாதம் 10 நாள் குடும்பத்திற்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கு ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடு கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா
உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11 இறைய வசனம் 23-26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்று கொண்டோனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணத்தும் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு தருகின்றேன்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்தனர் செய்திருந்து வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் அனைவரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியத்திற்கு உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம் குளித்து விட்டவர் தம் பாலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மை ஆகிவிடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுக்குள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே இறையஸ்வில். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவரின் இரா உணவு திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார், நமக்கு அன்பு கட்டளையை தந்தார், தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தார். நற்கருணை ஏற்படுத்தியது, அன்பு கட்டளையை தந்தது, குருத்துவத்தை நிறுவியது என்ற இந்த முத்திரு பெரு மகிழ்வான நிகழ்வுகளை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். பேதுரு சொல்வது போல நாம் அனைவரும் அரச குருத்துவ திருக்கூட்டமாக இருக்கின்றோம். நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய உச்சந்தலையில் கிறிஸ்மா என்னும் எண்ணெயை பூசி குருவும் அரசரும் ஆசிரியருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நீங்கள் நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீர்களாக என்று நம்மை அபிஷேகம் செய்கின்றார் குருவானவர். எனவே நாம் இயேசுவோடு நாம் இணைக்கப்படுகின்றோம்.
அவர் குருவாக சிலுவை என்னும் பலிப்பீடத்தில் அவரே குருவாகவும் அவரே பலி பொருளாகவும் இறைவனுக்கு உகந்த பலியை செலுத்தினார். அவ்வாறே இறைவனால் அழைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் பொது குருத்துவத்தில் இந்த குருத்துவ நிலையை வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். குருக்களாக, அதாவது அர்ச்சகர்களாக, பலி செலுத்துகிறவர்களாக, நம்முடைய வாழ்வை பலி ஆக்குகின்றவர்களாக, நம்மையே இறைவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளில் நம்முடைய குருக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாக அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இறைவனுடைய அழைப்பினை ஏற்று இந்த குருத்துவ வாழ்வை அவர்கள் தேர்ந்து கொண்டு இந்த குருத்துவ வாழ்வை பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலே, சவால்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாம் கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, குருக்கள் ஆண்டவருடைய கட்டளையை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று ஆண்டவர் சொன்னது போல, இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த ஆண்டவரின் கட்டளையை ஏற்று இறைவனை, அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திலே நம்மிடையே கொண்டு வருபவர்களாக நம்முடைய குருக்கள் இருக்கின்றார்கள். இந்த குருக்கள் தான் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கின்றார்கள். நம்முடைய பிறப்பு முதல் நம்முடைய இறப்பு வரை, ஏன் நம்மை விண்ணகம் சேர்க்கும் வரை நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய குருக்கள். என்னவென்று யோசிக்கிறீர்களா? ஆம், அன்புக்குரியவர்களே, நம் அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எண்ணி பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு திருமணம் செய்தவர்கள் யார்? குருக்கள். அவர்கள்தான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணத்தின் வழியாக இறைவனுடைய அருளை, அந்த அருட்சாதனத்தின் வழியாக இறைவனுடைய அருளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய வயிற்றிலே நீங்கள், தாயினுடைய வயிற்றிலே நீங்கள் உருவாகின்ற பொழுது உங்களுக்காக ஜெபித்தவர்கள் குருக்கள். இந்த குழந்தையும் தாயும் நலமாக இருக்க வேண்டும், ஒரு சுகமான பிரசவம், சுகப்பிரசவம் இவர்கள் பெற வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்காக ஜெபித்தவர்கள் இந்த குருக்கள். நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்தவுடன் உங்களை இறைவனுடைய குழந்தைகளாக மாற்றியவர்கள் இந்த குருக்கள். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை உங்களுக்கு அளித்து உங்களை பாவத்திலிருந்து கழுவி உங்களுக்கு ஒரு புதுப்பிறப்பளித்து கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்று திருச்சபை என்னும் மறை உடலிலே அங்கத்தினர்களாக திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தால் உங்களை மாற்றியவர்கள் இந்த குருக்கள். நீங்கள் வளர்கின்ற பொழுது பள்ளியிலே சேர வேண்டும் அல்லது அங்கே சேர வேண்டும் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு பரிந்துரை கடிதங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தவர்கள் குருக்கள். நீங்கள் வளர்கின்ற பொழுது ஆன்மீக வாழ்விலே நீங்கள் இறைவனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்டு பருகி நீங்கள் இயேசுவின் சாயலை பெற்று இறைவனுடைய மக்களாக வாழ, இறை ஆற்றலை பெற உங்களுக்கு திவ்ய நற்கருணையை கொடுத்தவர்கள் குருக்கள். ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுடலை உங்களுக்கு உணவாக கொடுத்து ஆன்மீக வாழ்விலே உங்களை வளர்ச்சி அடை செய்கின்றவர்கள் நம்முடைய குருக்கள். அடுத்ததாக நீங்கள் வளர்கின்ற பருவத்திலே பார்க்கிற பொழுது நீங்கள் இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் அறிந்து, இந்த உலகத்தை நீங்கள் தெரிந்து, நீங்கள் தெளிந்து நல்லவைகளை தேர்ந்தெடுத்து ஒரு நல்வொரு வாழ்வை வாழ பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலை உறுதி பூசலின் அருட்சாதனத்தின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தவர்கள் இந்த குருக்கள்.
பலவீனத்திலே விழுந்து பாவத்திலே நீங்கள் விழுகின்ற பொழுது, பாவ சுமையோடு நீங்கள் கதறுகின்ற பொழுது, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று வருகிற பொழுது, இயேசுவினுடைய பிரதிநிதிகளாக திருச்சபையினுடைய அங்கீகாரத்தோடு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகின்றவர்கள் குருக்கள். இந்த பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுத் தருகின்றவர்கள் இந்த குருக்கள். நோயினாலே நீங்கள் அவதிப்படுகின்ற பொழுது அந்த துன்பங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து இறைவன் உங்களை சுகப்படுத்த வேண்டும், நீங்கள் நலமாக வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்தவர்கள் குருக்கள். எண்ணெயை பூசி ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று யாகப்பருடைய திருமுகத்தில் சொல்வது போல, உங்களுக்காக எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபித்தவர்கள், ஃபாதர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, வீட்டிலே இப்படி இருக்கிறாங்க, மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த நோய் இருக்கிறது, நீங்கள் அவர்களுக்காக ஜெபிங்க என்று ஃபாதர் இடத்துல நீங்கள் கேட்கிற பொழுது, நிச்சயமாக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி ஜெபித்தவர்கள் குருக்கள். அதே போல உங்களுக்கு திருமணம் என்னும் அருட்சாதனத்தை நிறைவேற்றி ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கி ஒரு புதிய வாழ்வை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் குருக்கள். அது மட்டுமல்ல, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வாழ்க்கையிலே நாம் இறப்பை சந்திக்கிற பொழுது அங்கேயும் நம்மோடு இருப்பவர்கள் குருக்கள். உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு ஆறுதலை கூறி இறந்தவருக்காக அங்கே ஜெபித்துவிட்டு ஆலயத்திலே அவருக்காக திருப்பலியை நிறைவேற்றி கல்லறையிலே அவரை அடக்கம் செய்து அவருக்கு நல்ல ஒரு மரணத்தை, நல்ல ஒரு சம்பாவனை இறைவன் அவருக்கு கொடுக்க அவருக்காக ஏற்பாடுகளை செய்கின்றவர் அந்த குருவாக இருக்கின்றார். அத்தோடு குருவினுடைய வேலை முடிந்து விட்டதா என்றால் இல்லை, அதற்கு மேலும் இருக்கிறது. அவருக்காக திருப்பலிகளை நிறைவேற்றி ஒருவேளை இந்த ஆன்மா உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கும் என்றால் அது அங்கிருந்து அது விண்ணகத்துக்கு இறைவனோடு வாழச் செல்ல வேண்டும் என்ற ஆவலோடு ஆசையோடு அந்த ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக ஜெபித்து ஜெபித்து உங்களை விண்ணகம் சேர்க்கும் வரை அந்த குருவானவர் உங்களோடு இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை மட்டுமல்ல, நாம் விண்ணகத்திலே அடியெடுத்து வைக்கும் வரை இறைவனோடு வாழுகின்ற காலம் வரை நம்மோடு இருப்பவர்கள் குருக்கள். எனவே அந்த குருக்களை நாம் மகிமைப்படுத்துவோம், அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவன் குருத்துவத்தை ஏற்படுத்தி இதன் வழியாக இறைவன் அவருடைய அன்பையும் அருளையும் ஆசீரையும் நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நாம் குருக்களுக்கு நன்றி சொல்வோம். குருக்களை தந்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது இறைவன் தருகின்ற அன்பு கட்டளை. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று இன்றைய நற்செய்திக்கு முன் வசனத்திலே நாம் பாட கேட்டோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவன் அன்பு கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்விதமான அன்பு என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்வது போல, நான் உங்களை அன்பு செய்தது போல. அந்த நான் என்பது அது கடவுளை குறிக்கின்றது. நான் உங்களை, கடவுள் நம்மை எப்படி அன்பு செய்தார், அளவில்லாத அளவிலே நிலையிலே அவர் அன்பு செய்தார். இதோ நாளை தினத்திலே நாம் திருப்பாடுகளின் வெள்ளியை நாம் நினைவு கூற இருக்கின்றோம். சிலுவையிலே இறைவன் தன்னையே பலியாக்குகின்ற நிகழ்வை இன்று இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பலியாக கொடுப்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அடையாளமாக அங்கே தருகின்றார். அப்பத்தை எடுத்து பிட்டு, உனக்காக என்னையே நான் பிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அப்பத்தை பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். அந்த ரசத்தை எடுத்து, இது உடன்படிக்கைக்கான இரத்தம் என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தம்மை மீட்கப் போவதை இறைவன் முன் உணர்த்துகின்ற நிகழ்வாக அந்த ரசத்தை எடுத்து அதை இரத்தமாக மாற்றி தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். இதுதான் இறைவனுடைய அன்பு. தான் படப்போகின்ற வேதனைகளை எல்லாம் முன்னறிந்தவராக தன்னுடைய சீடர்களோடு அந்த பாஸ்கா விருந்திலே அமர்ந்து
இத்தகைய ஒரு நினைவை அவர் கொண்டாடி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு படிக்கின்றார். எனவே நான் உங்களை அன்பு செய்தது போல என்பதிலே அந்த கடவுளுடைய அன்பு என்பது அது முழுமையான ஒரு அன்பாக, ஒரு நிறைவான அன்பாக, நிபந்தனை அற்ற அன்பாக அது இருப்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற உங்களை, அதுதான் நாம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் என்ன கொடுத்து வைத்தவனா, அல்லது நான் என்ன மிகப்பெரிய நல்லவனா, வல்லவனா, பெரிய அறிவாளியா? அன்புக்குரியவர்களே, நாம் பாவிகளாயிருக்கின்றோம், பலவீனர்களாயிருக்கின்றோம், பாவத்திலே வீழ்ந்தவர்களாயிருக்கின்றோம், பாவக்கரைகள் படிந்தவர்களாயிருக்கின்றோம். அவர்தம் முன்னிலையில் மாசற்றவரும் பரிசுத்தருமாய் இருக்கும்படி இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டார். ஆனால் அவர் தேர்ந்து கொண்ட அந்த வாழ்வுக்குரிய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக இல்லை என்பது நம்முடைய பதிலாக இருக்கிறது. நம்முடைய தன்னலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பகைமை, பொறாமை, எத்தனையோ தீய செயல்கள், தற்பெருமை என்று பலவிதமான பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டிக்கொண்டு பாவிகளாகவும் பலவீனர்களாகவும் இறைவனை விட்டு பிரிந்தவர்களாகவும் இருக்கின்றோம். ஆயினும் இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார், இறைவன் நம்மை தேடி வருகின்றார், இறைவன் நம்மை மீட்பதற்காக தன்னையே பலியாக்க அவர் விழைந்து கொண்டு வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுள் நம்மிடம் செலுத்திய அன்பு. நாம் எத்தகையவராக இருந்த போதிலும் கூட இறைவன் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இத்தகைய ஒரு அன்பைத்தான் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய குடும்ப வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த குடும்ப வாழ்விலே நாம் எப்படி நாம் பிறரை அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம்? அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வதிலே இருக்கிறது, ஒருவரை ஒருவர் முழுமையாக நிறைகளோடும் குறைகளோடும் ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது, ஒருவரை ஒருவர் மன்னிப்பதில் இருக்கிறது, ஒருவர் ஒருவருக்காக விட்டு கொடுப்பதில் இருக்கிறது, ஒருவர் ஒருவருக்காக தங்களை முழுமையாக கையளிப்பதில் இருக்கிறது. இத்தகைய ஒரு வாழ்வுதான் இன்றைக்கு நம்முடைய அன்பின் வாழ்வாக மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை யோசித்து பார்க்கிற பொழுது இந்த உண்மையான அன்பு இருந்து கொண்டிருக்கிறதா என்றால் எல்லாம் ஒரு சுயநல அன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இறைவன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் சொல்கிற பொழுது இந்த அன்பினுடைய தன்மைகள், பரிமாணங்கள் நம்முடைய வாழ்விலே செயல்களாக வெளிப்பட வேண்டும். அதை ஒரு முறை ஒரு டிவி நிகழ்ச்சி, இது ஏற்கனவே பலர் கேட்டிருப்பீர்கள், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு காரணம் ஆண்களா பெண்களா என்று ஒரு பட்டிமன்றம், அதிலே ஒரு நிகழ்ச்சியை பற்றி அதில் சொல்லுகிறார்கள். அதாவது கணவன் வெளியே வேலைக்கு சென்று விட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். வருகின்ற பொழுது வீட்டு வாசலிலே ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கிறது. அப்பொழுது இவனுடைய கால் பட்டு அந்த கண்ணாடி டம்ளர் உடைந்து விடுகிறது. உடனே அவன் உள்ளே இருக்கின்ற தன்னுடைய மனைவியை அழைக்கின்றான். ஏண்டி இங்கே வெளியே வா, எனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்குதா, கண்ணாடி டம்ளர் எப்படி வாசலில் வைப்பாங்கடா என்று அவன் கேட்கிறான். உடனே அந்த உள்ளே இருந்து வந்த அவனுடைய மனைவி கேட்கிறாள், ஏயா உனக்கு கண் இருக்குதா, முன்னாடி கண்ணாடி டம்ளர் இருக்குதே அதை பார்த்து வர உனக்கு தெரியாதா என்று அவள் கேட்கிறாள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சியிலே இந்த மகிழ்ச்சி என்பது இவருடைய வாழ்க்கையிலே இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்றால் வார்த்தைகள் தடிக்கின்றன, ஒருவர் ஒருவரை குற்றம் சுமத்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் மன்னிக்க அவர்கள் தயாராக இல்லை. எனவே அந்த குடும்பத்திலே அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, பிறரை மன்னிக்காத இடம் அன்பில்லாத ஒரு இடம், மகிழ்ச்சி இல்லாத இடம் அன்பில்லாத இடம். அதே ஒரு நிகழ்ச்சியை வேறு விதமாக அவர்கள் மீண்டுமாக வர்ணித்தார்கள். கணவன் வெளியில் இருந்து வருகிறான், அவனுடைய கால் பட்டு அந்த கண்ணாடி டம்ளர் உடைந்து விடுகிறது. அப்பொழுது கணவன் உள்ளே இருக்கின்ற மனைவியை அழைக்கின்றான். டார்லிங், கொஞ்சம் வெளியே வா என்று சொல்லுகின்றான். அவள் வருகின்றாள். ஒன்றும் இல்லைம்மா, வரும்போது நான் கொஞ்சம் ஏதோ மயக்கமாக இருந்தது,
அதனால் நான் முன்னாடி கண்ணாடிட்டம் இருந்தேன், நான் பார்க்கல, கால்பட்டு உடஞ்சிருச்சு, ஐ எம் வெரி சாரி என்று அவன் சொல்லுகிறான். உடனே அவருடைய மனைவி சொல்கின்றார், என்னங்க நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, 1008 வேலையில் பார்த்துட்டு வரீங்க, நான் தான் ஞாபக மரியாதை அங்கே வச்சுட்டேன், நான் தான் வச்சிருக்கக்கூடாது, ஐ எம் வெரி சாரி என்று அந்த மனைவி சொல்லுகின்றாள். இப்பொழுது அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், மன்னிப்பை கொடுக்கின்றவர்கள் அங்கே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பிறரை மன்னிக்கின்ற பொழுது அங்கே ஒற்றுமையும் அங்கே மகிழ்ச்சியும் நிச்சயமாக உண்டு. அன்பு இருக்கின்ற இடத்தில்தான் மன்னிப்பு இருக்கிறது, அன்பு இருக்கின்ற இடத்தில்தான் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதே நிகழ்ச்சி இன்னும் வேறு விதமாக சொன்னார்கள். கணவன் வருகிறான், அவனுடைய கால்பட்டு அது உடைந்து விடுகிறது. உடனே அவன் உள்ளே இருக்கின்ற மனைவியை, டாலிங் கொஞ்சம் வாங்க, நான் வரும்போது பார்க்காம ஏதோ கால்பட்டு உடைஞ்சிடுச்சு என்று அவன் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த மனைவி சொல்லுகின்றாள், நீ என்னைக்கு தயா பார்த்து வந்த என்று அவள் கேட்கிற பொழுது, நிச்சயமாக ஒரு பக்கத்திலிருந்து அங்கே மன்னிப்பு செல்லுகிறது, ஒரு பக்கத்திலிருந்து அங்கே அன்பு செல்லுகிறது, ஆனால் மறுபக்கத்திலிருந்து அந்த மன்னிப்போ அன்போ கிடைக்காத போதும் கூட அது ஒரு குறைவான ஒரு நிலையில்தான் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறரை அன்பு செய்கிறோம், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம். எனவே அத்தகைய ஒரு அன்பு பிறரை ஏற்றுக்கொள்வதிலே, பிறரை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்வதிலே, பிறரை மன்னிப்பதிலே, பிறரை தாங்கிக் கொள்வதிலே, பிறருக்காக நம்மையே நாம் விட்டு கொடுப்பதிலே, தியாகம் செய்வதிலே தான் அந்த அன்பின் தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடியும். அதே போல நம்முடைய அன்பு என்பது ஏதோ நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, மாறாக இது அனைவரையும் சென்று சேர வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கின்றோம், உலக முடிவிலே நடுநிற்க வருகின்ற பொழுது தன்னுடைய வலப்பக்கம் இருப்போரை பார்த்து அங்கே அந்த அரசர் கேட்பார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள், நான் அந்நியனாயிருந்தேன், என்னை வரவேற்றீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள், நான் நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். இப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றாக சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே எப்படி நீர் இப்படி இருக்க கண்டு நாங்கள் உமக்கு சேவை செய்தோம் என்று கேட்கிற பொழுது, சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு என்பது நம்முடைய குடும்பத்தோடு நின்று விடுகின்ற ஒன்றாக இருந்துவிடக்கூடாது. இது அனைவரையும், அனைத்து இல்லாதவர்களையும், அனைத்து சிறுவர்களையும், சிறுவர்களாக பாவிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பு சென்று சேர வேண்டும். குறிப்பாக இந்த நேரத்தில் நாம் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே நாம் யோசிப்போம், நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்திலே எல்லாம் கிடைக்கிறதா, நமக்கு தேவையானவையெல்லாம் இருக்கிறதா என்றெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, நாம் தெருக்களிலே இருக்கின்றவர்களையும் யோசித்து பார்க்க வேண்டும். பிச்சை எடுத்தால்தான் வாழ்க்கை என்று இருக்கின்றவர்கள், அன்றாடம் வேலைக்கு போனால்தான் உணவு என்று இருக்கின்றவர்கள், இப்படி எத்தனையோ மக்கள் அங்கே வீதிகளிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள், வீடுகளிலே முடங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? நம்முடைய அன்பு என்பது ஒரு சுயநல அன்பாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிறதா, அல்லது இவ்வாறு துன்பப்படுகின்றவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்களே, இந்த வேளையில் யாரும் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை, யாரும் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, கையிலே காசு இல்லை, வாங்குவதற்கு பொருட்கள் இல்லை, இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய ஒரு சூழலில் நம்முடைய அன்பு என்பது அனைவரையும் சென்று சேர்கின்ற அன்பாக, அனைவரையும் வாழ்விக்கின்ற ஒரு அன்பாக மாற வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல. ஆம் அன்புக்குரியவர்களே, வீதிகளிலே இருக்கின்றவர்கள் நம்முடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், நாம் செய்ய போகின்ற உதவிகளுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு உணவளிப்பார், யார் என்னை காப்பாற்றுவார், யார் என்னை கை தூக்கி விடுவார், என் தொழில் முடங்கிவிட்டது, என்னுடைய அலுவலகத்திலே எனக்கு சம்பளங்கள் குறைக்கப்படுகின்றது, இப்படி எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்மை சுற்றி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? அவர்களை நோக்கிய நம்முடைய அன்புக்கரம் நீட்டப்பட வேண்டும். நாம் அன்பு செய்கிறோம் என்பதை நம்முடைய செயல்களிலே நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம்.
அதாவது ஒரு முறை ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு வீட்டுக்கு வருகிறான். அங்கே அம்மா இருக்கின்றார். அம்மா அந்த சிறுவனை அழைத்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பொருட்களை வாங்கி வா என்று சொல்லுகின்றார். அவன் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு விளையாடு ஓடி விடுகின்றான். விளையாடி முடித்துவிட்டு மீண்டுமாக அவன் வீட்டுக்குள் வந்து அம்மா எனக்கு காப்பி கொடுங்க என்று கேட்கின்றான். அப்பொழுது அந்த தாய் காப்பி வேண்டுமா, கண்டிப்பாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நேரம் ஆகிறது, ஆனால் காப்பி வரவில்லை. மீண்டுமாக அந்த சிறுவன் அம்மா நான் காப்பி கேட்டேனே, காப்பி கொடுங்க என்று மீண்டுமாக கேட்கிறான். அப்பொழுது தாய் இதோ உடனடியாக நான் செய்கிறேன், இப்பொழுதே உனக்கு காப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வேலை செய்து கொண்டே இருந்தார். இந்த சிறுவனுக்கு மிகவும் கோபமாயிற்று. என்னம்மா நான் காப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன், உங்களுக்கு என் மீது அன்பே கிடையாது, என் மேலே உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது என்று அவன் அந்த தாயிடத்தில் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த தாய் கேட்கிறாள், நான் உன்னை கடைக்கு போயிட்டு வா என்று சொன்னேனே, நீ கடைக்கு போய் வந்தாயா என்று கேட்கிற பொழுது இல்லை என்ற பதில் அவனிடத்திலிருந்து வருகிறது. நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற பொழுது ஆம் மம்மி உங்களை நான் அன்பு செய்கிறேன், நீ கடைக்கு போய் வந்திருக்க வேண்டும், நான் சொன்னதை நீ செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவனுடைய தவச்சை அவனுக்கு உணர்த்தி அதன் பிறகு அந்த குழந்தைக்கு அவள் காப்பி கொடுத்தாள். அன்புக்குரியவர்களே, நாமும் கூட இறைவனை அன்பு செய்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்களை நாம் அன்பு செய்கிறோம் என்று வார்த்தைகளில் அல்ல, மாறாக நம்முடைய செயல்களினாலே நாம் அதை எண்பிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் பிறரை அன்பு செய்கின்ற மனிதர்களாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அது எந்த அளவிற்கு என்றால், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் ஒரு தலைகணத்தோடு நான் தான் உயர்ந்தவன், நான் எதற்கு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நான் ஏன் மற்றவர்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தலைக்கணம் நம்மிலே தூக்கி நின்று கொண்டிருக்கும். ஆண்டவர் என்கிறீர்கள், போதகர் என்கிறீர்கள், ஆண்டவரும் போதகரும் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன், உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டினேன். எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அத்தகைய ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார். நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டு பிறருக்கு உதவி செய்பவர்களாக, பிறருக்கு சேவை செய்பவர்களாக, பிறரை அன்பு செய்பவர்களாக, அந்த அன்புக்காக எதையும் செய்பவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய மூன்றாவது ஒரு சிறப்பு நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு, அது அன்பு. தன்னுடைய செயலை தான் மறுநாள் வெள்ளிக்கிழமை சிலுவையிலே தான் படப்போகின்ற பாடுகளை, தன்னை பலியாக்கப் போவதை ஒரு அடையாள முறையிலே அங்கே தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தி தான் அடையப் போகின்ற சிலுவை மரணத்தை அவர்களுக்கு முன்முணர்த்துகின்றார். அந்த நற்கருணை என்பது இயேசுவினுடைய பாடுகளை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக, அருள் அடையாளமாக நமக்கு திகழ்கின்றது. ஆண்டவர் எவ்வாறு அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தாரோ, அதுபோல நம்மையே நாம் பிட்டு கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் அந்த ரசத்தை எடுத்து இது என் இரத்தம் என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இரத்தம் சிந்தும் அளவுக்கு நாம் பிறரை அன்பு செய்து வாழ இந்த நற்கருணை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நற்கருணை குறித்து காட்டுகின்ற ஒற்றுமை, இந்த நற்கருணை குறித்து காட்டுகின்ற பகிர்வு, இந்த நற்கருணை குறித்து காட்டுகின்ற தியாகம், இது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். நாம் திருப்பலியின் பொழுது, நன்மை வாங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாம் பெறுகின்றோம். உயிரோடுள்ள இறைவனை அந்த நற்கருணையின் பிரசன்னத்திலே நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி கொள்ளுகின்றோம். நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு இறைவன் அழைப்பை கொடுக்கின்றார். கிறிஸ்துவாக வாழ்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த நற்கருணை என்பது ஒரு பலி வாழ்வாக நமக்கு அமைந்திருக்கின்றது, அதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. இந்த தியாகத்தின் ஒரு அடையாளமாக நற்கருணையை பார்க்கின்ற பொழுது பலர் நம்மிடம் இருப்பதிலே பலருக்கு நாம் பலவற்றை கொடுக்கின்றோம். ஒரு சிலர் எதையுமே யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள், கருமிகளாக இருப்பார்கள், கஞ்சத்தனம் செய்வார்கள். ஒரு சிலர் தேவையில்லாததை, இது எனக்கு தேவையில்லை அதனால அடுத்தவனுக்கு கொடுப்போம் என்று கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இருப்பதில் இருந்து கொடுப்பார்கள், எனக்கு இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி இதில் அவர்களுக்கு கொடுப்போமே என்று கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இருப்பதெல்லாம் கொடுப்பது என்பதுதான் இறைவனுடைய செயலாக இருக்கிறது.
அதனுடைய வெளிப்பாடுதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு விருந்தாக கொடுத்தது. கடந்த ஆண்டு நாம் நம்முடைய மறை மாவட்டத்தில் உயர்மறை மாவட்டத்திலே நற்கருணை ஆண்டை கொண்டாடினோம். உண்ணும் உன்னத அப்பம் ஒன்றுதான், அதை உண்ணும் மக்கள் நாம் எல்லோரும் என்றும் ஒன்றுதான், அதை உணர்வோம் இன்றுதான். உண்ணும் உன்னத அப்பம் ஒன்றுதான். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் உண்ணுகின்ற அப்பம் ஒன்றுதான், நாம் எல்லோரும் ஒன்றுதான். இதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாளில் ஆண்டவர் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி நம்மை ஆயர்களாக இருக்கின்ற குருக்களிடத்திலே நம்மை ஒப்புவித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இறைவன் அவருடைய அருளை அருட்சாதனங்களின் வழியாக குருக்கள் நிறைவேற்றுவதன் வழியாக இறைவனுடைய அருளை நமக்கு அவர்கள் பெற்றுத்தருகிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அதே போல ஆண்டவருடைய அன்பு கட்டளையை நம்முடைய வாழ்விலே ஏற்று நம்மை மட்டுமல்ல எல்லாரையும் அன்பு செய்வோம். அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. அதே போல இந்த நற்கருணை என்பது நாம் அனைவரும் ஒன்றே என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாம் எண்ணி பார்க்கிறோம், இந்த உலகம் முழுவதும் ஒரு மனத்தோடு நின்று கொண்டிருக்கிறது, ஒன்றுபட்டு நின்று கொண்டிருக்கிறது, இந்த வைரஸை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. இறைவன் அனைவருக்கும் விடுதலை தர வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் நம் அனைவரோடும் இருக்கட்டும். ஆமேன். பாதம் கழுவும் சடங்கு. சேரும் சகதியும் படிந்த தனது சீடர்களின் பாதங்களை தொட்டு கழுவுகிறார். இது இயேசுவின் பணியும் வாழ்வும். யூத சமூக மரபுப்படி அடிமைகள்தான் யூதர்களின் கால்களை கழுவுவார்கள். ஆனால் இயேசு ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றார். அடிமட்டத்திலிருந்து கடை நிலையிலிருந்து மேல் எழும்புகிறது என்பதை காட்டுகிறது. சாமானிய மக்களோடு அன்றாடம் காட்சிகளோடு தனது தோழமை இருக்கிறது என்பதை இயேசு என்பிக்கிறார். மாற்றம் என்பது அடிமட்டத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்னும் உயரிய பாடத்தை தருகிறது. இயேசுவின் தலைமை பண்பு தொண்டாற்றும் சிறப்பை கொண்டது. இதையே தனது பணி இலக்காக கொண்டு அருட்பணியாளர் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். பங்கில்லை என்றா
ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேனெனில் ஒருவர் ஒருவரின் பாதம் கழுவிட உங்களுக்கு எவ்வளவு கடமை உள்ளது. ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என் சீடர் என எல்லோரும் அறிந்து கொள்வர். ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். உங்களுக்கு நான் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்ற. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமது தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த உணர்வோடு உறவோடு அவர் தம் பாதம் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாட்சியின் வடிவமே இறைவா, இறையாட்சியின் பணியாளர்களாக நீர் தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர்கள், சிறப்பாக எங்கள் உயர்மறை மாவட்ட ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தாழ்ச்சியை வாழ்வாக்கி பணியாற்ற உமது அருளை பொழிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துண்டாற்ற அழைக்கும் இறைவா, சீடர்களின் தூசி படிந்த பாதங்களை கழுவி சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்த எம்மை அழைக்கின்றீர். மனித மாண்போடு எம் சகோதர சகோதரிகளுக்கு பணிபுரிய தேவையான ஆற்றலை தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஊனை உடைத்து குருதியை சிந்திய இறைவா, உம் திருமகன் நிறுவிய நற்கருணை கொண்டாட்டத்தை நாங்கள் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடவும் எம் பங்கு சமூகம் அதன் உட்பொருளை உணர்ந்து வழங்குவதில் நிறைவடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித மாண்பை கட்டி காக்கும் இறைவா, அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து தொண்டாற்றுவதே மனித மாண்பு என்னும் செயல் திறனோடு வாழ்வு பயணிக்கவும் நலிந்தவரை தூக்கிவிடவும் தேவையான ஆற்றலை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் தீபமே இறைவா, சமூகத்தில் வாழும் ஏழைகள், கைவிடப்பட்டோர், நோயாளர்கள், குறிப்பாக இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள் அனைவரையும் பாச உணர்வோடு வழிநடத்தவும் தேவையான பணிகளை அவர்களுக்கு ஆற்றி நிறைவடையவும் நல்ல உடல் உள்ள நலம் பெறவும் நல்ல மனதை எங்களுக்கு நீர் தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் அமைதியாக நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நமது நாட்டிற்காகவும் இந்த உலகிற்காகவும்
குறிப்பாக இந்த கொரோனா அபாயத்திலிருந்து அனைத்து மக்களும் மீட்கப்படவும் மௌனமாய் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் அரணும் கோட்டையும் கற்பாறையுமாய் இருக்கின்றவர் நீரே, உம்மீது நம்பிக்கை வைத்து உம்முடைய பிள்ளைகள் இதோ நாங்கள் உம் பதம் சமர்ப்பித்திருக்கும் எங்கள் இதய ஆவல்களை, எங்கள் அன்றாட தேவைகளை, அத்தியாவசியமான தேவைகளை, அவசரமான உதவிகளை உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். உம்முடைய மேலான கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லா மேலான நன்மைகளாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து உமது கையில் பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதன் முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம்.
ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படிகளின் கழவுளமானவர் ஆண்டவர் பெண்ணகவும் மன்னகவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனிதமிக்க கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி ஆண்டகைக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதன் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்டியுமான மாட்சி மிக்க மரியாவையும் அதே கண்டியின் கணவரான புனித யோசிப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோபு யோவான் தோமா யாக்கோபு பிலிப்பு பர்த்தலமேயு மத்தேயு சீமோன் ததேயு லீனஸ் கிளீட்டஸ் கிளமெண்ட் சிக்ஸ்தோஸ் கொர்னேலியூஸ் சிப்ரியான் லாரன்ஸ் கிரிசோகனஸ் ஜான் பால் கோஸ்மாஸ் தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களினாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் வரைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மன நிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும்
தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள், அதாவது இன்று வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்டத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி எருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குழு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றருளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானத்தூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இங்யாசியார், அலெக்சாண்டர், மாசலினுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி
புனிதப்படுத்தி உயிவித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணர்வை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வானின்று இவ்வுலகம் வந்து நாம் வாழ்வு பெறுவதற்காக
தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு விருந்தாக அளிக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுல்பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணையானது நற்கருணை பேழையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாம் ஆராதனையிலே பங்கேற்போம். நம்முடைய வீடுகளிலே இருந்தபடியே நம்முடைய ஆலயத்தில் நமக்காக காத்திருக்கும், வீற்றிருக்கும், பிரசன்னமாயிருக்கும் நம் ஆண்டவரை நினைந்து அவரை நாம் ஆராதித்து நாம் வாழ்த்தி வணங்குவோம். இதோ இந்த நேரம் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பாஸ்கா விருந்தை அருந்திய பின் அவர் தன்னுடைய பாடுகளை ஏற்பதற்காக இதோ கெத்செமனி தோட்டத்திற்கு அவர் கடந்து செல்கிறார். தன்னுடைய சீடர்களோடு அங்கே சென்று
அவர் அந்த இரவிலே தந்தையோடு உரையாட இறை திருவுளத்தை முழுமையாய் அறிந்து கொண்டு இறை சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு இரவாக இது அமைகின்றது. எனவே இந்த நேரம் முதல் நாம் இயேசுவோடு பயணிப்போம். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அவர் படுகின்ற பாடுகள், அவரை யூதாஸ் காட்டி கொடுத்து அவர் தலைமை சங்கத்தார் முன்பாக, தலைமை குருக்களின் முன்பாக, பிலாத்துவின் முன்பாக, மக்கள் கூட்டத்தின் முன்பாக என்று அவர் இழுத்துச் செல்லப்படுகின்றார், குற்றம் சுமத்தப்படுகின்றார், அவர் சிலுவையை சுமந்து சிலுவையிலே அவர் அறையப்பட இருக்கின்றார். இத்தகைய துன்பமான நிகழ்வுகள் இயேசுவினுடைய வாழ்வில் இதோ இந்நேரம் முதல் ஆரம்பமாகி தொடர்கின்றது. எனவே அத்தகைய ஒரு உணர்வோடு நாமும் இறைவா நாங்களும் உம்மோடு பயணிப்போம், எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர்வோம் என்று அவரை நாம் பின்தொடர்வோம். இந்த இரவு முழுவதும் நாளைய தினம் முழுவதும் நாம் இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். அந்த பாடுகளின் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்தும் அன்பை தியானிப்போம். நாம் அன்பின் மக்களாக மாற இறை ஆசிரை வேண்டிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் பெரிய வெள்ளிக்கிழமை காலையில் நாம் ஒருபொழுதும் சுத்தபோசனமும் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுத்தபோசனமும், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுத்தபோசனமும் ஒருபொழுதும் அனுசரிக்க கடமை உண்டு. அதனை நாம் செய்து இறைவனுக்கு நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.